முல்லை பெரியாறு அணையில் இருந்து 18 கால்வாய், பிடிஆர் கால்வாய், தந்தை பெரியார் கால்வாய் மூலம் பாசனத்திற்கு உடனடியாக தண்ணீர் திறக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் இன்று பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் வி உதயகுமார் உட்பட ஏராளமான கழகத்தினர் பங்கேற்கிறார்கள். நாடாளுமன்ற மக்களவைக்குள் அத்துமீறி நுழைந்த இருவரால் பரபரப்பு. பார்வையாளர் மாடத்தில் இருந்து குதித்து வண்ணத்தை உமிழும் பொருள் வீசியதால் எம்பிக்கள் அலறி அடித்து ஓட்டம். நாடாளுமன்ற வளாகத்திற்குள் அத்துமீறி இருவர் நுழைந்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். இந்திய நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை உடனடியாக வலிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி பங்கேற்று ஆலோசனை. முதல்வர் ஸ்டாலினுக்கு சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கடும் விமர்சனம். திமுகவும் பிஜேபியும் கள்ள உறவில் இருப்பதாக அதிமுக எம்பி சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. திமுக ஊழல் புரிந்த கட்சி என கடுமையாக விமர்சித்த பாஜக தலைவர் அண்ணாமலை இப்போது திமுகவை புகழ்ந்து பேசுவது ஏன் என்றும் கேள்வி. திருவண்ணாமலை ஆரணியில் அம்மா உணவகத்தை இழுத்து மூட விடியா திமுக அரசின் நகராட்சி நிர்வாகம் திட்டம். போதிய விற்பனை இல்லை என கூறி பணியாளர்களை பணியில் இருந்து நீக்குவதாக குற்றச்சாட்டு. திருப்பூர் காங்கேயம் ஈஸ்வரன் கோவில் உள்ள பழமையான சிலைகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கொண்டு செல்ல பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. சிலைகளை கோயில் வளாகத்தில் வைத்து பாதுகாக்க அறநிலையத்துறையால் முடியாதா என சரமாரியாக கேள்வி. நீலகிரி மாவட்டம் வந்தலூர் தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தராத விடியா திமுக அரசை அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் குடியரசு தினத்தன்று உண்ணாவிரதம் இருக்கப் போவதாகவும் அறிவிப்பு. நடப்பாதை இல்லை, திருவிளக்கு இல்லை, குடிநீர் குடிநீர் இல்லை. இதை கண்டித்து சேரங்கல் பஞ்சாயத்தை கண்டித்து வருகின்ற ஜனவரி 26 ஒரு நாள் அடையாள உணவுதம் இருப்பதும் தொடர்ச்சி ஆர்ப்பாட்டங்கள் கருப்படியை ஆர்ப்பாட்டம் செய்வதும் முடிவு செய்துள்ளோம். என்எல்சி நிறுவனத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய ஒப்பந்த தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. விளம்பர மாடல் அரசு என்எல்சி நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாக ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கத்தினர் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அச்சங்குளம் கூட்டுறவு நூற்பாலையில் பணியாற்றும் தொழிலாளர்கள் போராட்டம். நிதியை காரணம் காட்டி 3 ஷிப்டை 2 ஷிப்டாக மாற்றியதற்கு கடும் கண்டனம். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே துணை வட்டார வளர்ச்சி அலுவலரை முற்றுகையிட்டு கிராம மக்கள் வாக்குவாதம். கழிவுநீர் கால்வாய் கட்டப்பட்டு சில நாட்களிலேயே இடிந்து விழுந்ததாக குற்றச்சாட்டு. கோவை நரசிம்மநாயக்க பாளையத்தில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தின் அருகே மண் அரிப்பால் ஏற்பட்ட பள்ளம். பெரும் விபத்து அரங்கேறும் முன் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். சிவகங்கையில் அரசு பேருந்தில் தீவன புல்லை கொண்டு சென்ற மூதாட்டியை ஆபாசமாக பேசி கொடூரமாக தாக்கிய நடத்துனர். என் கிட்ட சட்டம் பேசினா பேருந்தில் இருந்து தள்ளி விட்டுவேன்னு நடத்துனர் பேசி மிரட்டியதாக மூதாட்டி குற்றச்சாட்டு. சட்டம் இருக்கு.
சேலம் சங்ககிரி அருகே வழித்தடத்தை காணவில்லை என ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார். திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் வேதனை. ராமேஸ்வரத்தில் காதில் பூ சுற்றி மீனவர்கள் நூதன போராட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீன்வளத்துறை அதிகாரிகளின் துணையோடு தடை செய்யப்பட்ட சூர்க்குமடி வலையை பயன்படுத்தி மீன்களை பிடிப்பதாக குற்றச்சாட்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் கோலாகலமாக துவங்கிய பகல் 10 நிகழ்ச்சி. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் ஸ்ரீ ரெங்கமன்னரை தரிசனம் செய்து வழிபட்டனர். தமிழகத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அமைதியான முறையில் இறுதி ஊர்வலங்களை நடத்துவது தொடர்பான வழக்கு. தமிழக அரசும் காவல்துறையும் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மிக்ஜாம் புயல் வெள்ள நிவாரண நிதியை வங்கிகளில் செலுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேலும் ஒரு வழக்கு. வரும் திங்களன்று வழக்கு விசாரணைக்கு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் பொது விநியோக திட்ட துணை பதிவாளரின் பேச்சால் சர்ச்சை. பகுதி நேர நியாய விலை கடை திறப்பதற்கான விதிகள் வேடசந்தூருக்கு மட்டும் பொருந்தாது என திமுக எம்எல்ஏ முன்னிலையில் பேச்சு. இந்த வேடசந்தூரை பொறுத்தவரையில் உடனடியாக நாங்கள் கையெழுத்திட்டு அனுப்பிச்சிருவோம். சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு பாக்குறது இல்லை, என்ன முதலே அனுப்பிச்சிருவோம். நியோ மேக்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரின் நடவடிக்கை போதுமானதாக இல்லை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து. விருதுநகரில் சிறப்பு சார்பு ஆய்வாளர் வீட்டில் 17 பவுன் நகை மற்றும் 3 லட்சம் கொள்ளை. விடிய ஆட்சியின் அவலத்தால் பட்டப்பகலில் அரங்கேறிய கொள்ளை சம்பவத்தால் மக்கள் கடும் அதிர்ச்சி. சேலத்தில் பிரபல ரவுடி கழுத்து அறுத்து கொலை. தலைமறைவான கொலையாளிக்கு போலீசார் வலைவீச்சு. ஈரோடு அருகே பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். அரசு பேருந்து நடத்துனருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பள்ளி மாணவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் கைது. பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை. செயின் பறிப்பு வழக்கில் சிசிடிவி காட்சிகள் இருந்தும் குற்றவாளியை பிடிக்க முடியவில்லை என நீதிமன்றத்தில் தெரிவித்த தமிழக காவல்துறை. காவல்துறையின் வாதத்தை ஏற்க மறுத்து குட்டு வைத்து வள்ளியூர் நீதிமன்றம் குற்றவாளியை கண்டுபிடிக்க உத்தரவு. மதுரை வில்லாபுரம் மீனாட்சி நகர் பகுதியில் தந்தை இறந்தது தெரியாமல் சடலத்துடன் 3 நாட்களாக வீட்டிலேயே இருந்த மனநலம் பாதித்த மகன். அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை. டிசம்பர் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் டெல்டா உட்பட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தெலுங்கானா மாநிலத்தில் சாலையில் நடந்து சென்றவரை விரட்டி பிடித்து கத்தியால் குத்தி பணம் பறித்த கொள்ளையர்கள். படுகாயமடைந்த நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சபரிமலை பக்தர்கள் வசதிக்காக சென்னையில் இருந்து சிறப்பு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஆதார் விவரங்களை இணையதளம் மூலம் இலவசமாக திருத்திக் கொள்வதற்கான கால அவகாசம் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிப்பு. தனிப்பட்ட கணக்குகளை பயன்படுத்தி அடுத்த ஆண்டு மார்ச் 14 வரை விவரங்களை திருத்தலாம் என்றும் அறிவிப்பு. நான் ஒரு இஸ்லாமியன் என்பதை பெருமையுடன் கூறுவேன். சமூக வலைதளங்களில் பல்வேறு விவாதங்கள் கிளம்பிய நிலையில் இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி அதிரடி. இந்தியா தென்னாப்பிரிக்கா மோதும் T20 தொடரின் 3வது மற்றும் கடைசி ஆட்டம் ஜோஹன்ஸ்பர்கில் இந்திய நேரப்படி 8:30 மணிக்கு நடைபெறுகிறது.
காசா மீதான போரை மனிதாபிமான அடிப்படையில் நிறுத்த வேண்டும். ஐநா பொதுசபையில் தீர்மானம் நிறைவேற்றம்.